ஃப்ரைடே மார்னிங் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சது அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ சாலட் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டேன். மோஸ்ட்லி கர்நாடகா சைட் போகிறப்போ சாட் ஐட்டமாக சேல் பண்ணுவாங்க, நானும் நிறைய டைம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். ஸ்பைஸியாக சட்னி ஒன்று சேர்ப்பாங்க, அதுதான் ஹைலைட்டே. அதை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, சின்ன சைஸ் இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். அரைக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண வெள்ளரிக்காய் கூட சாட் பவுடர், கொஞ்சமாக சீரகப்பொடி, அரைச்சி வச்சிருக்கிற புதினா சட்னி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டோன்னா சூப்பராக குக்கும்பர் சாலட் ரெடி ஆயிரும். தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அம்மா மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க, அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி குழம்பு வச்சுட்டாங்க. அடிக்கடி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றதுனால பூரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த மசாலா குழம்புக்கு சப்பாத்தி விட பூரி தான் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இன்னுமே நிறைய பேர் இந்த சப்பாத்தி தேய்க்கிற கல்லுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து நாங்கள் மார்பிள் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். லாங் வீடியோவில் அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன்.